கொஞ்ச நாள் முன்னாடி பைக் செயின் லூஸ் ஆகி அதுல இருந்து சத்தம் வந்துட்டே இருந்துச்சு. வழக்கமுறை எங்க ஊர்ல இருக்க கணேஷ் ஆட்டோஸ்பேருக்கு வந்து பார்த்தா நிறைய வண்டி இருந்துச்சு. அண்ணே செயின் மட்டும் தான் டைட் வைக்கணும், வச்சு கொடுத்தீங்கன்னா சிட்டா பறந்துறேன் சொன்னதும் அண்ணன் வெப்பன்ஸ் எடுத்துட்டு வந்து ஸ்பானர் போட்டு லூஸ் பண்ணிட்டு பக்கத்துல பல்லு வச்ச பிளேட்ல ஏதோ நம்பரா இருந்தது, அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதே நம்பரை இன்னொரு சைட்லயும் வச்சுட்டு செயின் டைட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு செயின் லூப் அடிங்க போறோம்னு சொன்னாங்க. நேரம் வீட்டுக்கு வந்து செயின் லூப் அடிக்க தேவையான மோட்டரோட செயின் கிளீனர், மோட்டரோட செயின் லூப், பிரஷ், அப்புறமா கிளீனிங் பிளஸ், இதுக்குன்னு பாத்தீங்கன்னா செயினை கிளீன் பண்ணதா. கிளீனிங் பிளஸ் தண்ணியில கலந்து ஒரு பழைய துணி எடுத்து நல்லா முக்கி செயினை நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா செயின் கிளீனர் அடிச்சு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நம்மள நிறைய பேர் செயின் லூப் அடிக்கிறதுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணி செயின் லூப் அடிக்கும் அப்படி அடிக்காதீங்க, கை உள்ள போனா கம்பெனி பொறுப்பு இல்ல. ரெண்டு நிமிஷம் கழிச்சு நல்லா பிரஷ் போட்டு கிளீன் பண்ணிட்டு கடைசி செயின் லூப் நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க, அப்பதான் செயின் லூப் நல்லா அப்ளை ஆகும். அதே மாதிரி வண்டியில செயின் லூப் அடிக்கும் போது நம்ம பெரிய ஸ்பிராக்கெட்ல மட்டும் தான் அடிப்போம், ஆனா வண்டியில இன்னொரு சின்ன ஸ்பிராக்கெட் இருக்கிறதே மறந்துடுவோம். அதுல நீங்க அடிக்கணும் ப்ராப்பரான ஸ்க்ரூ போட்டு அந்த கேப்பை கழட்டி தான் அடிக்கணும். ஆனா என் ப்ராப்பரான ஸ்க்ரூ இல்லாதனால அதுல இருந்து சின்ன சின்ன ஓட்ட வழியாவே நான் செயின் ஸ்ப்ரே அடிச்சிட்டேன். இந்த செயின் லூப் செயின் கிளீனரோட லிங்க் வேணா கமெண்ட் செக்ஷன்ல போட்டு வைக்கிறேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க.